ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகுமார். ஸ்ரீவிசிட்டி நம்ம சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாராக இருக்கீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி பார்க்கணும், கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேனல் வந்து மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக வாங்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி என்னென்னா, ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு அப்படின்னு சொல்லலாம், ப்ளஸ் ஒரு டியூப்ளெக்ஸ் பங்களா ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை இது என்ன ரெண்டு விதமாக சொல்கிறேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் நீங்கள் இருக்கலாம், இந்த வீடை அப்படி தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி, இல்லை ரெண்டலுக்கும் விடலாம், இல்லை நம்மளே வந்து ஒரு லக்ஸரியான லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னாலும் பண்ணலாம். ரெண்டு விதமாகவும் இது இருக்குது. ஓகே, இது வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோக் நகர் பக்கத்தில் இருக்க ஜாஃபர்கான் பேட் அப்படின்ற மெயின் ரோட் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. காசி தேட்டர் நியர்பை அமைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்ல அந்த ப்ராப்பர்ட்டியை. சூப்பரான ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. ஈஸ்டை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. 40x60 அப்படின்ற சைஸில் ஒரு கிரவுண்ட் லேண்டாக அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5500 square feet பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கு. தேர்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் இருக்குது வித் ரெஸ்ட் ரூம் இருக்குது, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் என்னென்ன இருக்குன்னு எல்லாமே நம்ம பார்த்துடலாம். இது வந்து 30 feet road இருக்குது. சிஎம்டி அப்ரூவ்டாகவும் லோன் எலிஜிபிளோடையும் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு வந்து அசோக் பில்லர்லேருந்து கிண்டி போகிற ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 300 meters 400 meters தான் இருக்கும். அவ்வளோதான், பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. வாக்கபிள்லேயே நடந்து வந்துடலாம். உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் நியர்பை இருக்குது அப்படின்றதையும் பார்க்க முடியும். காசி தியேட்டர் நியர்பை பக்கத்தில் அப்படின்னு சொல்லலாம். பஸ் ஃபெசிலிட்டி, ஷேர்டு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நியர்பைன்னு சொல்லலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தல. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 7 years old இருக்குது. பக்கத்தில் எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுசஸும் பங்களா ஹவுசஸுமே, ரெண்டு ஃப்ளாட்டு மட்டும் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கு. மற்ற எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுஸும் பங்களா ஹவுஸுமாக தான் இருக்குது இந்த சரௌண்டிங்கு. ஒரு நல்ல விஐபி லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தல. இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து 3 covered கார் பார்க் வச்சுருக்காங்க. அதே மாதிரி போர் வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் மெட்ரோ வாட்டர் சர்ப்ளஸாக சம்ப் பெரிய டேங்கை வச்சுருக்காங்க கிரவுண்டில். அது இல்லாமல் வந்து மொட்டை மாடியில் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் டைல்ஸ்லாம் போட்டு மொட்டை மாடியில் ரெண்டு விதமாக வந்து பவர் சேவிங் வச்சுருக்காங்க. சோலார் சிஸ்டமும் வச்சுருக்காங்க. வாட்டர் ஹீட் இருக்குது, ப்ளஸ் வந்து பவர் கன்சப்ஷனுக்காக செட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டியில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஹால், கிச்சன் அப்படின்னு வச்சுருக்காங்க. உள்ளேயே படி வச்சு டூப்ளெக்ஸ் டைப்பில் உள்ளேயே படி வச்சு ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 bedroom வச்சுருக்காங்க. 2 balcony வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஓகே, இது இப்படியே டியூப்ளெக்ஸாக வேணும்னு யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம், நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வாடகை கொடுக்கலாம், செகண்ட் ஃப்ளோரில் வாடகை கொடுக்கலாம். ஓகே, இப்போ கிரவுண்ட் அண்ட் ஃபஸ்ட்டு வந்து மொத்தம் 4 bedroom உங்களுக்கு கன்வர்ஷன் ஆகிருக்கு வித் டியூப்ளெக்ஸாக இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் 4 bedroom இருக்குது. தேர்ட் ஃப்ளோரில் ஒரு டெரஸில் ஒரே ஒரு சிங்கிள் ரூமும் ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூமும் அமைஞ்சிருக்கு. சூப்பராக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. கிச்சன்லாம் மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பூஜா ரூம் இருக்குது. எல்லாமே ஹால்லாம் ரொம்ப பெரிய பெரிய ஹாலாக இருக்குது. பெட்ரூம்ஸ் பெரிய பெட்ரூம்ஸாக இருக்குது. ரொம்ப ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து 4 crore 75 lakhs, 4 crore 75 lakh சொல்லியிருக்காங்க. ஸோ 5 crore சொல்லிட்டு இருந்தாங்க, 4 crore 75 lakh அப்படின்னா கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியாக இருக்க பிடிச்சவங்க யாராக இருந்தாலுமே சரி, கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தா பிடிக்கும். அப்படி தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தல. ஸோ ஆக்சசபிள், எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. நியர்பை ஸ்கூல்ஸ், காலேஜ், உங்களுக்கு ஷாப், சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆக்சசபிள், ஈஸியாக இருக்குது. ஸோ யாருக்கு தேவைன்னாலும் நீங்கள் இமிடியேட்டாக நீங்கள் எனக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நம்மளே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கூட்டி போய் காட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எதாக இருக்கனாலும் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, எல்லாத்துக்கும்.